அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெண்ணெய் அலுமினியம் மெட்டல் இல்லைன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது அலுமினியம் ட்ரைக்ளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் ஆஃப் மிக்சரை வந்து இஸ் எவாப்ரேட்டட் டு அப்டைன் த ஹைட்ரேட்டட் அலுமினியம் குளோரைட். இதை வந்து எவாப்ரேட் பண்ணோம்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் குளோரைடு வந்து கிடைக்கும். ஈக்குவேஷன் பார்ப்போம். ஏஎல் டூ ப்ளஸ் ஹெச்சிஎல் வந்து என்ன கொடுக்கும்னா ஏஎல் டூ சிஎல் த்ரீ ப்ளஸ் ஹெச் டூ ஓ கிடைக்கும். ஏஎல் ப்ளஸ் ஓஹெச் த்ரீ வந்து ஹெச்சிஎலோடு ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஏஎல் சிஎல் த்ரீ அப்புறம் த்ரீ ஹெச் டூ ஓ மாலிகூல்ஸ் கிடைக்கும். மேக் ஆஃபி ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். அலுமினியம் குளோரைட் இஸ் அப்டைன்ட் பை ஹீட்டிங் அ மிக்சர் ஆஃப் அலுமினா அண்ட் காக் இன் அ கரண்ட் ஆஃப் குளோரின். குளோரின் இருக்கும் போது கோக்கையும் அலுமினாவையும் ஹீட் பண்ணோம்னா நமக்கு வந்து அலுமினியம் குளோரைடு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கோக் அப்படிங்கிறது என்னென்னா கார்பன், வெறும் ஒரு கார்பன் இருக்கும். ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் வந்து குளோரினேட்டிங் ஆஃப் அலுமினியம் வந்து 1000 டிகிரி கெல்வினில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் பாருங்கள். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அதாவது நீர்த்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்வா சொல்யூஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைடு வந்து அசிடிக் நேச்சராக இருக்கும். இது வந்து ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ரஜன் குளோரைடு வந்து ஃபியூம்ஸில் வந்து மாய்ஸ்சரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் அமோனியம் ஹைட்ராக்சைடோடு இது இதாக ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணும். வித் எக்ஸஸ் இந்த அலுமினியம் குளோரைட் இருக்குல்ல அதை வந்து எக்ஸஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோடு ரியாக்ட் பண்ணோம்னா மெட்டா அலுமினேட் வந்து சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து நமக்கு கிடைக்கும். இட் லீவ்ஸ் பிகேம் த லியூவிக் ஆசிட். லியூவிக் ஆசிடோடு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷன் காம்பவுண்ட்ஸ் அமோனியா பாஸ்பேட்டு கார்போனில் ஆசிட் இது மாதிரிலாம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இஸ் யூஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட் இன் த ஃபெடல் ஸ்கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃபெடல் ஸ்கிராஃப்ட் ரியாக்ஷனில் வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க கேட்டலிஸ்ட்டாக. கேட்டலிஸ்ட்னால் என்னென்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்லோவாக நடக்கிற ரியாக்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டோம்னா அது வேகமாக நடக்கும். அது மாதிரி போடுற அந்த பொருள் பேர் தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல் பை கிராக்கிங் த மினரல் ஆயில்ஸ். மினரல் ஆயில்ஸை வந்து நம்ம உரசது மூலயமா பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு இந்த அலுமினியம் குளோரைடு வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஆன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டை ட்ரக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். டை ட்ரக்ஸு பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டலிஸ்ட்டாக இந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போது போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.